அகத்திய பெருமானாய் எனக்கு காட்சியளித்தார். முதல் வார்த்தையே அஞ்சாதி. இக்கு நாளை பிரசவமாகும் ஆண் குழந்தை பிறக்கும், அகத்தீசன் என பெயர் வைப்பார். உள்ளிருப்பது ஆசான் அகத்தீசன் அருள் பெற்ற குழந்தை. ஏன் குருநாதருடைய வழி நடக்கணும்? அப்ப குருவிடம் செல்லவில்லை என்றால் உனக்கு சுட்டு போட்டாலும் ஞானம் வராது. ஏன் குரு 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 என்றால் யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும். டாக்டர் கடவுள். அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட சக்தியை படைத்தவர் யமதாசா நரங்க மகாதேசிகர். குருநாதரின் பெருமைகளை அடியனை பேச வைத்தமைக்கு நன்றி. ஓங்காரக்கூடில் தனித்துவமானது. ஓங்காரக்குடில் ஆசான் என் குருநாதர் அரங்க மகாதேசிகர், ஈசனுக்கு நிகரானவர். 1987 ஐயாவை இரண்டாவது முறையாக காண்பதற்கு வந்தேன். முதலில் 1982 வந்தேன், பிறகு 87 வந்தேன். 87 வந்து பார்த்த பொழுதுதான் எனது குருநாதர் அரங்க மகாதேசிகர் குருநாதராக இல்லை, அவர் அகத்திய பெருமானாய் எனக்கு காட்சி அளித்தார். அவர் ஆற்றிய சேவை தனது கரங்களால் லட்சோபலட்ச மக்களுக்கு அன்னம் இட்டுள்ளார். அவருடைய கொள்கை கருணையும் சிவமும் ஒன்றென காணும் காட்சியே. கொள்கையானது கருணையை அடிப்படையாக வைத்துக்கொண்ட கொள்கை. எங்கே கருணை? இயற்கையில் உள்ளன. அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே நாங்கள் வளர்ப்பெருமான். அந்த நெறிக்கு ஏற்ப தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டவர்தான் எனதாசான் அரங்க மகாதேசிகர். என் மனைவி கருவுற்று பிரசவ காலம் நெருங்கிய பொழுது ஆசானுக்கு நூல் வாசித்து கொண்டிருந்தேன். எனது மைத்துனர் வந்து என் மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டதாகவும், சற்று பிரசவத்தில் சிக்கல் உள்ளதாகவும் சொன்னார். நான் அதை அப்படியே ஆசானிடம் சொன்னேன். ஐயா, என் மனைவி வந்து மருத்துவமனையில் பிரசவத்திற்கு சிரமப்படுகிறார்கள், உங்களது ஆசி வேண்டும், உங்கள் ஆசியால் அனைத்தும் நல்லபடியாக முடிய வேண்டும் என கேட்டேன். அஞ்சாதே, முதல் வார்த்தையே அஞ்சாதே. உன் மனைவிக்கு நாளை பிரசவமாகும், ஆண் குழந்தை பிறக்கும், அகத்தீசன் என பெயர் வைப்பாய் என்று கூறினார். எனக்கு ஒரு சந்தேகம். ஐயா, எதுவும் ஸ்கேனிங் மிஷின் கையில் வச்சுருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ எல்லாம் ஆண் பெண் அறியறது தப்புன்னு சொல்கிறாங்க ஐயா.
நீங்கள் ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டீங்க. உள்ளிருப்பது ஆசான் அகத்தீசன் அருள் பெற்ற குழந்தை, ஆண் குழந்தை. இப்பொழுது நான் பெயர் சுட்டுகிறேன் அகத்தீசன் என. சென்று வார் உன் மனைவியே என்றார்கள். அடுத்த நாள் காலை 8:59 மனைவிக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. அகத்தீசன் என பெயரிட்டோம். என் மூத்த மகனின் பெயர் அகத்தீசன். இப்படி ஒரு அற்புதத்தை செய்தவர் என் குருநாதர். சரி, ஏன் குருநாதருடைய வழி நடக்கணும்? ஏன் நம்ம தனித்து நடக்கக்கூடாதா? நம்ம வந்து முட்டாளா? நம்ம பிறக்கும்போது அறிவு இல்லையா? அறிவு இல்லாமையாக பிறந்துட்டோம். ஏன் குருநாதர் வழியில் போகணும்? மாதா பிதா குரு தெய்வம். ஒரு தாய் தான் தந்தையை காண்பிக்கின்றாள், தந்தை குருவை காண்பிக்கின்றார். குருநாதர் தான் தெய்வத்தை காண்பிக்கும் ஒரு ஆற்றல் பொருந்தியவர். அப்போ குருவிடம் செல்லவில்லை என்றால் நீ இறைநிலை அடைய மாட்டாய், சாவு நிச்சயம் உனக்கு. எப்படி? தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு திருமூலரே சொல்லியிருக்கிறார. போய் உன் குருநாதருடைய மேனியை பாருடா, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னார். ஏ பேச சொல்லி கேள்றாங்கிறார். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். ஓ மரங்கராஜ தேசிகாய நம, ஓ மரங்கராஜ தேசிகாய நம, ஓ மரங்கராஜ தேசிகாய நம்மன்னு உன் குருநாதர் பேரை சொல்கிறா. தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருநாதரை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இரு. இப்போ உனக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு இணைப்பு உண்டாகும். உனக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு இணைப்பு வேண்டுமானால் அதற்குரிய பாலமாக விளங்குவது குருநாதர் தான். குருநாதர் உனக்கு தொட்டு சுட்டி காட்டாவிட்டால் உனக்கு சுட்டு போட்டாலும் ஞானம் வராது. ஏன் குருநாதர் அது தொட்டு சுட்டி காட்டாவிட்டால் இந்த இடத்த வந்து நுட்பமாக கவனிக்கணும். நம்ம தொட்டு சுட்டி காட்டாவிட்டால், தொட்டுன்னா என்ன? உன் சுழிமுனையை தொட்டு, உன் அறிவு கண்ணை திறந்து காட்டாவிட்டால் சுட்டு போட்டாலும் உனக்கு ஞானம் வராது. ஏன் அந்த தொட்டு? அதற்கு பெயர் தான் தீட்சை. அதை மர்மமாக சொல்லிட்டு சூட்சமமாக சொல்லிட்டு போயிட்டேன். மறைமுகமாக தொட்டுன்னு சும்மா. இப்போ குருநாதர் வந்து என்னப்பா நல்லா இருக்கியான்னு இப்படி தடுறாரு. அந்த தொட்டு அல்லது. இப்போ தீட்சையை வாங்கணும். இப்போ தீட்சையை கொடுக்கறது யார்? தாயா, தந்தையா, தெய்வமா? தாயால் முடியுமா? முடியாது. தந்தையால் முடியுமா? முடியாது. தெய்வம் நேரில் வந்து கொடுக்குமா? முடியாது. அப்போ யார் இன் பிட்வீன்? யார்? ஹூ இஸ் இன் பிட்வீன் ஹியூமன் அண்டு டிவைன்? தட் இஸ் குருநாதர். அப்போ இறை சக்தியோடு இணைக்கின்ற பாலமானதாக குருநாதரின் உறவும், குருநாதரின் உரையும், குருநாதரின் அருள் உரையும், குருநாதரின் அருள் வாக்கும், குருநாதரின் அருள் ஒளி தேகமும் உள்ளது. ஞானமில்லார் சடைசிகை நூல் நன்னி. ஞானிகள் போலே நடிப்பவர் தம்மை, ஞானிகளாலே நரபதி சோதித்து ஞானமுண்டாக்குதல் நலமாகும் நாட்டிற்குன்னு திருமூலர் சொன்னார் திருமந்திரத்தில். என் ஆசானுக்கு தாடியும் இல்லை, முடியும் இல்லை. பழிச்சுன்றிருப்பார். கீழே கட்டியிருக்கிற வேட்டிக்கு 30 ரூபா, மேலே போட்டிருக்கிற துண்டு 10 ரூபா, மொத்தமே 40 ரூபாயில் அவருடைய அன்றாட வாழ்க்கை முடியுது. ஆடம்பரம் இல்லை, பகட்டில்லை, அப்படிப்பட்ட குருநாதர். அப்போ அந்த குருநாதர் ஏன் குரு 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 என்றால் அறியாமையை நீக்கவல்ல ஒரு மனிதர், மலத்தை நீக்கவல்ல மனிதர், ஞானத்தை சுட்டிக்காட்டும் மனிதர், ஞான பேருளியாய் விளங்குபவர் குருநாதர். சரி, அந்த குரு எப்படி இருக்கணும்? தன்னலமற்று இருக்கணும்.
அந்த குருநாதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? தன்னலமற்றவராக, மலமற்றவராக, ஞானம் அறிந்தவராக, ஞானத்தை தொட்டு காட்டுபவராக, ஞான நிலையை அனுபவபூர்வமாக பெற்றவராக இருக்கணும். அப்போ தானே சொல்ல முடியும். சர்க்கரையை வாயில் எடுத்து போட்டால் தான் சர்க்கரை இனிக்குதுன்னு சொல்ல முடியும். சர்க்கரைன்னு எழுதி பார்த்தா இனிக்குமா? இனிக்காது. என் குருநாதர் அவரது அன்னாரின் மனைவி கருவுற்றிருந்த பொழுது, யார்? அன்னியார். குருநாதருடைய அன்னியார் மாசமாக இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தப்போ குழந்தை குறுக்கருக்கு யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்ட்டான். குழந்தை வயிற்றில் குறுக்க திரும்பி நிற்கிது. அதனால் ஆப்ரேஷன் பண்ணினாலும் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்றலாம், யாரை காப்பாற்றுறதுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான் டாக்டர். குருநாதருடைய அண்ணன் மனைவிக்கு, குருநாதருடைய அண்ணன் என்ன செய்கிறார்? விடியாரார். இப்படி வந்து குருநாதருடைய அண்ணனாக கேட்கல, தம்பியாக கேட்கல, தொண்டனாக கேட்குறாரு. அப்பா அப்படியே காப்பாற்றி கொடு. என்னாச்சு? டாக்டர்கள்லாம் வந்து உன் அன்னைக்கு குழந்தை குறுக்க திரும்பியிருக்கு, என்ன செய்கிறதுன்னு தெரியல, யாராவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியுங்கிறாங்க. யார் சொன்னா? டாக்டர் சொல்கிறாங்கப்பா. டாக்டர் என்ன கடவுளா? ஆ, டாக்டர் என்ன கடவுளா? இல்லைப்பா, அவங்க தான்ப்பா சொல்கிறாங்க. டாக்டர் என்ன கடவுளா ஐயா? அவன் தீர்மானிக்க. இப்பொழுது யாம் சொல்கின்றோம், நாளை உன் மனைவிக்கு சுகமான பிரசவமாகும், குழந்தை இயல்பு நிலைக்கு திரும்பும். இது வாக்கு. அகத்தீசன் ஆசி உண்டு, செல் என்றாங்க. என்னடா இது வந்தோம் நம்ம இப்படி சொல்கிறாரே? குழந்தை குறுக்க திரும்பியிருக்கு, அது எப்படி திரும்பும்? ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுக்கணும், இல்லைன்னா ரெண்டு உயிருக்கும் ஆபத்து. விசனத்தோட வீட்டுக்கு போனார். அந்த அம்மா திண்ணையில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. திரும்பி படுக்கும்போது ஒட்டில் இருக்கிறோன்னு தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க. திண்ணையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த வேகத்துக்கு வலி எடுத்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் குழந்தை இயல்பான நிலைமைக்கு இருக்குது, சுகப்பிரசவமாச்சு, தாயும் செய்யும் நலம். யார் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் சொல்லுங்கள்? யார் இந்த அற்புதத்தை செய்ய முடியும்? அப்போ ஒரு உயிரை காக்கவும் ஒரு சூழ்நிலையை சரியாக மாற்றவும் யாரால் முடியும்? ஆசானால் மட்டும்தான் முடியும். தெய்வம் எந்த நிலையிலும் நேரடியாக வந்து உதவி செய்வதில்லை, மனித ரூபத்தில் தான் வந்து உதவி செய்கிறது. அப்போ மனித ரூபத்தில் தானே குருநாதரும் உள்ளார். தெய்வ காட்சி கிடைக்கும், தெய்வத்தை காட்சி கிடைக்கும், அது உண்மை. நான் பார்த்தேன் என்பார்கள். சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் நம்புவாங்க. நான் நம்புகிறேன். ஆனால் தெய்வம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறதுக்கு அது ஒரு கருவியை எடுத்துக்கும். ஏய், யாருக்கு பசிக்குது, படா போய் சோறு போடுறா அப்படின்னு ஒருத்தனை அனுப்பி வைக்கும். அவன் போய், ஏன்பா நீ பசியோடு இருக்கியா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, என் மனசில் தோணுச்சு, உன்னை பார்த்த உடனே முகம் வாடி இருக்கு, நீ சாப்பிட்லன்னு. அதான் கேட்டேன், சாப்பிட்றியா? சாப்பிட்றேன்ப்பா, சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான். அப்போ இந்த உணர்வு, இந்த உணர்வை உருவாக்குவது இறைவனுடைய திருவிளையாடல். ஒன்றை நினையாமல் முன் வந்து நிற்கணும், நிற்கும் அது இணையாலும் ஈசன் செயல். நீ என்ன நினைக்கிற? ஏய், நான் அப்போவே நினச்சண்டாங்கிற. நீ இதை தான் நினைக்கிற, நினைக்க வைக்க போகிற, நினைக்க வைக்கிறதே நான் தான், உன் நினைப்பாகவே நான் தான் இருக்கேன்னு இறைவன் சொல்கிறார். ஒன்றை நினையாமல் நிற்கணும் முன், ஒன்று நினையாமல் முன் வந்து நிற்கணும், நிற்கும் அது இணையாலும் ஈசன் செயல் அப்படின்னா. அப்போ தெய்வம் வந்து வழி நடத்துது. இந்த தெய்வ சக்தியை அடையணும் அப்படின்னா அதற்கு ஒரு குருநாதர் வேணும். அந்த குருநாதர் எப்படிப்பட்ட குருநாதராக இருக்க வேண்டும்? இறைவனை அடைவதற்குரிய வழியை சொல்லும் குருநாதராக இருக்க வேண்டும். சரி, இறைவனை அடைவதற்குரிய வழி என்ன?
என்று பார்க்கும்போது, எப்பா உனக்கு கர்மம் இருக்குடா, இந்த கர்மத்தை அழிக்கணும்னா தர்மம் செய் அப்படின்னு தர்ம மார்க்கத்தை காட்டி, முதல்ல தர்மத்தின் மூலமாக கர்மத்தை அழித்து, கர்மம் அழிந்தபின் அவனுக்கு ஞானத்தை புகட்டி, அவனை ஞானியாக்குபவன்தான் சுத்த குருநாதர். அப்போ இன்று உலகம் முழுதும் கிளைகள் நமது ஆசானுக்கு உள்ளன. நமது ஆசான் அரங்கராஜ அரங்க மகாதேசிகரின் பெயரில் செயல்படும் அனைத்து கிளைகளிலும் அன்னம் வழங்கப்படுகின்றது. ஆக பசிப்பினி நீக்குதலே நமது முதற்பணி. பசிப்பினி நீக்குதல், ஆசான் கோடானகோடி மக்களுக்கு உணவளிச்சிருக்காங்க. கோடானகோடி மக்களுக்கு உணவளித்ததன் மூலமாக இன்று 80 வயதை கடந்து ஆசான் அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு உலகமெங்கும் நடத்துகின்ற ஆசிரமங்களில், நமது ஆசிரமங்களை தவிர, உள்ளே போந்தீங்கன்னா பல 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 பலன்னு இருக்கும், லைட்டு ஜெகஜோதியாக இருக்கும், ஒருத்தர் காவி வேட்டி காவி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு விலை உயர்ந்த ஆபரணங்களை போட்டிருப்பார். போட்டுக்கிட்டு அவர் ஞானத்துக்கும் அவர் சொல்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. இப்போ ஞானம் என்பது பிறவியை ஒழிக்க வல்ல மருந்தாக இருக்கணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பயனை பெறுவதற்குரிய மார்க்கத்தை சொல்ல வேண்டும். பக்தி மார்க்கத்தை எடுத்து சொல்லி 1ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துக்கிட்டு 30 வருஷம் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு அதை விட ஒருபடி எட்டுறியான்னு பார்க்குறேன், நானும் முடியல, எட்ட மாட்டேங்கிற. நீ என்னன்னா அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு அதே பஜனை பாடிக்கிட்டு அதே பக்தி மார்க்கத்தில் இருக்கியே தவிர எப்பையா நீ ஞான மார்க்கத்துக்கு வர்றது? அப்போ நீ சரியான குருநாதர் அடையலன்னு தானே அர்த்தம். அப்போ குருநாதர் எப்படி இருக்கணும்? தெளிந்த ஞானமுடையவராக இருக்கணும். இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆசிரமங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திலேயே பக்தர்களை வைத்து கொண்டு அவர்களை பயமுறுத்தி பகடையாக்கி அவர்களிடமிருந்து பணங்களை பெற்று பிஎம்டபிள்யூ காரில் போகிறாங்க, மெர்சிடிஸில் போகிறாங்க, ஜாகுவாரில் போகிறாங்க. எங்கள் ஆசான் பேரில் ஆட்டோ கூட கிடையாது, ஆட்டோ ரிக்ஷா அது கூட கிடையாது. அன்பர்கள் யாராவது ஓசி கார் கொடுத்தா அதில் ஏறி போயிட்டு நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கிட்டு வர்றாரு. ஏன்னு கேட்டான், ஒரு கார் வாங்க எவ்வளோன்னு கேட்டார். நாங்கள் அப்பயே சொன்னோம், சிம்பிளாக வாங்கினா 10 லட்சத்தில் வாங்கலாம், சிறப்பாக வாங்கினா 40-50 லட்சத்தில் வாங்கினா. அடேங்கப்பா, 5 வருஷத்துக்கு சோறு போடலாமே, அவர் கணக்கு பாருங்கள். நான் ஒரு கணக்கு போடுறேன், அவரு ஒரு கணக்கு போடுறார். என்னங்க ஏன் சொல்கிறீங்க? ஆமாப்பா, 30 லட்சம் வருஷத்துக்கு 5 லட்சம்னாலும் போடலாம்ப்பா, 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு போடலாம். ஏ அப்பா வேணாம், நான் மக்களுக்கு சோறு போட்டுடுறேன், நான் ஓசி கார்லேயே போகிறேன், இல்லை வாடகை காரில் போகிறேங்கிறார். ஏன்? ஏ தர்மம் தாண்டா எனக்கு முக்கியம். என்னை நாடி வர மக்களுக்கு பசிப்பினி ஆற்றி வித்தலை எனது கடை.